4500 வருஷத்துக்கு முன்னாடி மெசபொட்டாமியால இருந்த ஒரு நாகரிகத்தோட பேர் தான் பாபிலோன் நாகரிகம். அந்த நாகரிகம் எதுக்கு பேர் போனது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வாழ்ந்த மக்களோட செல்வ செழிப்புக்காக தான். அங்க வாழ்ந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப பணக்காரங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நாகரிகத்துல ஒரு நல்ல நதி இருந்திருக்கணும், ஒரு நல்ல விவசாய நிலங்கள் இருந்திருக்கணும், இல்லைன்னா நல்ல ஒரு சுரங்கம் இருந்திருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா பாபிலோன் நாகரிகத்துல இந்த மாதிரி எந்த ஒரு ரிசோர்ஸுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு பாலைவனத்துல தான் அந்த நாகரிகமே அமைஞ்சிருந்தது. அப்புறம் எப்படி அங்க வாழ்ந்த மக்கள்லாம் ரொம்ப பணக்காரங்களா இருந்தாங்க? அதுக்கான பதில அங்கிருந்து கிடைச்ச சில களிமண் சுவடுகள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த களிமண் சுவடுகள்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட் கூட ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய ஃபினான்சியல் அட்வைஸும் ஃபினான்சியல் எஜுகேஷனும் நிறைஞ்சிருக்கு. அதெல்லாம் எழுதுனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கிருந்த சாமானிய மக்கள் தான் எழுதியிருக்காங்க. இப்ப தெரிஞ்சிருக்கும் அந்த நாகரிகத்தோட செல்வ செழிப்புக்கு காரணம் அங்கிருந்த ரிசோர்ஸ் கிடையாது, அங்கிருந்த மக்களுடைய ஃபினான்சியல் நாலேஜ் தான். அந்த களிமண் சுவடுகள் எல்லாம் ஒன்னா சேகரிச்சு ஜார்ஜ் கிளேசன் அப்படின்றவர் தி ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன் அப்படின்ற இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்திலையும் நிறைய ஃபினான்சியல் அட்வைஸ் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அர்காட் அப்படின்றவர் தான் பாபிலோன்லயே மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார். அவர் தான் அங்கிருந்த மக்கள் எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் எஜுகேஷனை சொல்லிக் கொடுத்தாரு. அவர் எப்படி மிகப்பெரிய பணக்காரன் ஆகிறது அப்படின்றதுக்காக 7 விஷயங்களை சொல்றாரு. முதல் விஷயம், நீங்க சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பகுதி உங்களோடது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க சொல்றாரு. நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே என்னோடது தானே, அப்புறம் என்ன அதுல ஒரு பகுதி மட்டும் என்னோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் நமக்கானதா வச்சுக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நம்ம சம்பாதிக்கிற பணத்தை வீட்டு வாடகையாகவும் சாப்பாட்டு செலவாகவும் இஎம்ஐயாகவும் என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் நம்ம அடுத்தவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்றோம். நமக்கு 1ஆம் தேதி ஒரு வருமானம் வருதுன்னா, அடுத்த மாதம் 1ஆம் தேதி நமக்கு வருமானம் வரத்துக்கு முன்னாடி நம்ம கையில் எவ்வளவு பணம் இருக்கோ அதுதான் நம்மளோடது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி இருக்கிற பணம் குறைஞ்சது 10% இருக்கணும் அப்படின்றாரு. சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுடைய வருமானத்தில் 10% நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. 2வது விஷயம் என்னன்னா, என்னோட மாச வருமானம் என்னுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கே பத்தல, அப்புறம் எங்க இருந்துன்னா 10% சேவ் பண்றது அப்படின்னு உங்கள பல பேர் கேட்கலாம். ஆனா ஒரு உண்மை என்னன்னா, உங்கள பல பேரோட வருமானம் ஒன்னா இருக்கிறது இல்ல. ஒருத்தவருக்கு 10,000 வருமானம் வரலாம், இன்னொருத்தவருக்கு 20,000 வரலாம், இன்னொருத்தவருக்கு 50,000 வரலாம். ஆனா நீங்க எல்லாருமே என்னோட வருமானம் பத்தல அப்படின்னு சொன்னா, பிரச்சனை உங்க வருமானத்திலயா இல்ல உங்க செலவுலையா அப்படின்னு கேக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய செலவை நீங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றாரு. எப்படி கண்ட்ரோல் பண்றது, அதுக்கு ஒரு ஐடியாவும் சொல்றாரு. உங்களுடைய செலவு எல்லாத்தையும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருங்க அப்படின்றாரு. ஒரு 3 மாசம் அப்படி எழுதுனதுக்கு அப்புறம், 4வது மாசம் உங்களுடைய வருமானமே வெறும் 90% தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அப்படி இருந்தா எந்தெந்த செலவுகளை நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு அதெல்லாம் அடிக்க சொல்றாரு. அப்படி அடிச்சதுக்கு அப்புறம் 4வது மாசத்திலிருந்து அப்படி அடிக்காம இருக்கிற மற்ற செலவை மட்டுமே பண்ண சொல்றாரு. அதுக்கப்புறமும் தொடர்ந்து உங்களுடைய செலவுகளை தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்க சொல்றாரு. 3வது விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சேர்க்கிற வெறும் 10% வச்சு உங்களால என்னைக்குமே பணக்காரன் ஆயிட முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்க சொல்றாரு. அதனால நீங்க சேர்த்த அந்த பணம் எல்லாத்தையும் உங்களுக்காக வேலை செய்ய வைக்கணும் அப்படின்றாரு. எப்படி வேலை செய்ய வைக்கிறது, அந்த பணம் எல்லாத்தையுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றாரு. அப்படி பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா உங்களுக்கு வர ப்ராஃபிட்டையும் நீங்க திரும்பி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. 4வது விஷயம், அவர் பண்ண முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டு மிகப்பெரிய தோல்வியில போய் முடிச்சுதான். அதனால நீங்க பண்ண போற இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சேஃபா இருக்கிற மாதிரி பாத்துக்க சொல்றாரு. உங்களுடைய முதலுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்றத உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற ஃபீல்டை பத்தின நாலேஜ் இருக்கிற ஆள்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றாரு. 5வது விஷயம் என்ன சொல்றாருன்னா, இப்படி சேஃபாவே நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பணக்காரன் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அதை ஃபாஸ்டாக பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் இல்லை ஜாலியாக இருக்கிறதுக்காகவும் சில அமௌண்ட்டை மாதம் மாதம் செலவு பண்ணுவீங்க. அதை எப்படியாவது சேவ் பண்ணிங்கன்னா அதை வச்சு நீங்கள் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுங்க அப்படின்றாரு. அப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுடைய முதல் போயிட்டுனா கூட நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அதை செலவு பண்ண தான் நினச்சிக்கலாம் அப்படின்றாரு. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அந்த ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சுதுன்னா உங்களுக்கு வரப்போகிற ப்ராஃபிட் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்றாரு. 6வது விஷயம், உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு எந்த ஒரு வருமானமுமே இல்லாமல் போகும் அப்படின்றத புரிஞ்சுக்க சொல்கிறாரு. அதுக்கு காரணம், உங்களுடைய சொத்து எல்லாத்தையும் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு விட்டு கொடுத்ததா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய பிஸ்னஸில் ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகி உங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் போயிருக்கலாம் அப்படின்றாரு. அப்படிப்பட்ட காலத்தை சேஃபாக கடக்கிறதுக்கு போதிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்றாரு. அப்படி சேவ் பண்ணுற அமௌண்ட்டை ஜஸ்ட் பணமாக சேவ் பண்ணாமல் ஒரு ரெண்டல் வரக்கூடிய நல்ல ரியல் எஸ்டேட்டாவோ
இல்லைன்னா மதிப்பு ஏறிக்கிட்டே போற ஏதோ ஒரு தங்கம் மாதிரியான பொருளாவோ சேவ் பண்ணி வைக்க சொல்றாரு. ஏழாவது விஷயம், உங்கள்ட்ட பணம் காய்க்கக்கூடிய ஒரு மரம் இருக்குன்னா அது கண்டிப்பா நீங்க தான் அப்படின்றாரு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய சம்பாதிக்கும் திறனை அதிகமா வளர்த்துக்க சொல்றாரு, கடினமா உழைக்க சொல்றாரு, புது புது ஸ்கில்ல வளர்த்துக்க சொல்றாரு, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பணத்தை பத்தி நிறைய படிச்சு அதோட அறிவை வளர்த்துக்க சொல்றாரு. இந்த ஏழு விஷயங்கள் தான் நீங்க பணக்காரன் ஆகணும்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பணம் யாரெல்லாம் வந்து சேரும், யாரை விட்டுலாம் விலகி போகும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும்ன்றாரு. எவன் ஒருத்தவன் தன்னோட மாச வருமானத்துல 10% சேஃபா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும், அவங்கிட்ட பணம் அதிகமா வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றாரு. எவன் ஒருத்தவன் அவன் வாழ்க்கையில வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிறானோ அவன்கிட்ட அதிகமா பணம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்றாரு. எவன் ஒருத்தவன் ஒரு ஃபீல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபீல்டு பற்றி நாலேஜ் இருக்கவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறானோ அவன்கிட்ட பணம் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றாரு. எவன் ஒருத்தவன் தனக்கு தெரியாத ஃபீல்டுலேயோ இல்லை தனக்கு தெரியாத பிஸ்னஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறானோ அவனை விட்டு பணம் விலகி போகும் அப்படின்றாரு. எவன் ஒருத்தவன் பேராசப்படுறானோ, எவன் ஒருத்தவன் அதிக லாபத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கானோ அவனை ஈஸியாக அடுத்தவங்க ஏமாற்றி அவன்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் பறிச்சுப்பாங்க அப்படின்றாரு. நான் இப்போ சொன்ன எல்லா விஷயமும் ஏதோ சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த பேங்கிங் சிஸ்டம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் உருவானதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொன்ன விஷயங்கள் இல்லை. 4500 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த சாமானிய மனிதர்கள் சொன்ன தத்துவங்கள் தான் இது எல்லாமே. 4500 வருஷத்துக்கு முன்னாடி எந்த விஷயங்கள்லாம் ஒருத்தவனை பணக்காரன் ஆக்கிட்டு இருந்ததோ அதே விஷயங்கள் தான் இன்னைக்கும் பல பேரை பணக்காரங்களாக்கிட்டு இருக்கு. இன்னும் 6000 வருஷம் கழிச்சும் அதே விஷயங்கள் தான் பல பேரை பணக்காரங்களாக்க போகுது. ஸோ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் பாபிலோன் நாகரிகத்தில் வாழ்ந்த மக்கள் மாதிரியே செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படின்றது உறுதி. இதே மாதிரி பல புத்தகத்தோட சம்மரியை நம்ம தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களையும் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க.